ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சித்த ஐஎஸ் அகடமிலிருந்து ரேவதி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்ட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் டென்த் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஆங்கிலே ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசன்கான கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நைன்டி கொஷின்ஸ் இருக்குது இந்த லெசனில் ஸோ அந்த நைன்டி கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தென் குரூப் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் சயின்ஸில் இருந்து யூனிட் நைன் அதாவது குரூப் ஃபோர் அப்படின்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் வரும் குரூப் ஃபோர் அப்படின்னா யூனிட் எய்ட் அண்ட் நைன் வராது அதற்கு பதில்தி பார்த்திங்கன்னா புது தமிழ் வரும் ஸோ பொது தமிழ்க்கான நோட்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தென் யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் நைன் வரைக்கும் கரண்ட் அஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிப்ரவரி ஒன்லேருந்து நேற்றுலேருந்து பார்த்திங்கனா பிப்ரவரி ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் வாரத்துக்கு ஒரு நாள் ஓகேவா செவன் டேஸ் கான்ஸ் பார்த்திங்கனா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கும் தென் மற்ற அதர் யூனிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மீதி இருக்கக்கூடிய எட்டு யூனிட் ஆப்டிடியூடு தவிர எட்டு யூனிட்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி லெசன்ஸ் அது அது இல்லாமல் சயின்ஸ்க்கான லெசன்ஸ்க்குமான ரிட்டன் நோட்ஸும் ஆடியோ டெஸ்ட்டும் பார்த்துட்டு இருக்கும் திருக்குறள்கான வீடியோஸ் இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் இருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் ரெகுலராக இருக்கு ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வீக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம போயிட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் ஸ்டடி பிளான் தான் வரணும் பட் செகண்ட் வீக் ஃபுல்லாகவே என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ப்ளஸ் தேர்ட் வீக் ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபிப்ரவரி செவனுக்குள்ளே ரெண்டு வாரத்துக்கான டார்கெட் லெசனும் ஆடியோ டெஸ்ட்டும் நான் கொடுத்துறேன் ஸோ டார்கெட் லெசன் எயிட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ மீதி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து கண்டினியூஸாக இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்ட்டு சிக்ஸ் ஸோ இந்த லெசனுக்கான டெஸ்ட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் ஆங்கிலேயர்கள் பாழையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர் கொஷின் சொல்லிவிட்டு நான் கேப் விட்றேன் அந்த டைமில் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க எகெயின் இந்த லெசன் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ நீங்கள் படிக்கல அப்படின்னா ஒரு டைம் வந்து புக்லையோ பிடிஎஃப்ல படிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த லெசனுக்கான ரிட்டன் நோட்ஸ் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆடி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஒன் ஆங்கிலேயர்கள் பாழையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் போலிக்கார் கொஷின் நம்பர் டூ வாரங்களை சார்ந்த யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த பாளையக்காரர் முறை அப்படின்றது நடைமுறையில் இருந்தது வாரங்களை சார்ந்த யாருடைய ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறை அப்படின்றது நடைமுறையில் இருந்திருக்கு பிரதாபருத்ரன் கொஸின் நம்பர் த்ரீ மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் யார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர் கொஷின் நம்பர் ஃபோர் பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமையை எவ்வாறு அழைத்தனர் பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமையை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் படிக்காவல் மற்றும் அரசு காவல் கொஷின் நம்பர் ஃபைவ் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்கள் எத்தனை பாளையங்கள் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்கள் எத்தனை பாளையங்கள் ஆன்சர் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் கொஷின் நம்பர் சிக்ஸ் அந்த எழுபத்தி இரண்டு பாளையங்கள் இருந்தது இல்லைங்களா ஸோ அதில் கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டா பிரிச்சிருப்பாங்க ஸோ கிழக்கு பாளையங்கள் எந்தெந்த பகுதிகள் மேற்கு பாளையங்கள் எந்தெந்த பகுதிகள்னு சொல்லுங்கள் கொஷின் நம்பர் சிக்ஸ் வந்து கிழக்கு பாளையங்கள் எந்தெந்த பகுதிகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கிழக்கு பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலக்குறிச்சி இந்த ப்ளேஸ்லாம் பாளையங்களை குறிக்கும் சரிங்களா கொஷின் நம்பர் செவன் பார்த்திங்கன்னா பாளையங்கள் எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லுங்கள் மேற்கு பாளையங்கள் ஆன்சர் ஊத்துமலை கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா மேற்குப்பாளையங்களை குறிக்கக்கூடிய பாளையங்கள் ஓகேங்களா கொஷின் நம்பர் எயிட் மாப்புஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்ற ஆண்டு மாபுஸ்கான் அப்படின்றவர் ஒரு ஆற்காட்டு நவாப்போட சகோதரர் ஆற்காட்டு நவாப்போட சகோதரர் தான் மாபுஸ்கான் செய்வர் மாபுஸ்கான் வந்துட்டு திருநெல்வேலிக்கு எப்போது சென்றார் சென்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கொஷின் நம்பர் நைன் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்தவர்களின் பெயர்கள் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தவர்களின் பெயர்கள் ஆன்சர் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் ஓகேங்களா கொஷின் நம்பர் டென் ஆற்காட்டு நவாப்பின் பெயர் முகமது அலி பூலித்தேவர் யாருடைய ஆதரவை பெற முயன்றார் முகமது அலி புலிதேவர் யாரோட ஆதரவோட ஆர்காட்டு நவாப்போட பெயரை பெறுவதற்காக முயற்சி செய்தார் ஆன்சர் மைசூர் ஐதர் அலி மற்றும் பாளையக்காரர்கள் ஓகேவா மைசூர் அலி மற்றும் பாளையக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரோட ஆதரவோடு தான் முகமது அலி புலி தேவர் வந்து ஆற்காட்டு நவப்போட பே பெயரை வந்து பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்திருக்கார் ஓகேங்களா கொஷின் நம்பர் லெவன் யூசுப் கான் எவ்வாறு அழைக்கப்பட்டார் யூசுப் கான் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் கான்சாகிப் ஓகேவா யூசுப் கான் வந்து கான்சாகிப் சாகிப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் மதம் மாறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூசுப் கான் பார்த்தீங்கன்னா கான்சாகிப் மருதநாயகம் ரெண்டு பேர் இருக்கு மதம் மாறியதுக்கப்புறமா மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கார் கொஷின் நம்பர் டுவெல் யூசுப்கானுக்கு பீரங்கி படைகள் வந்து சேர்ந்தது எந்த ஆண்டு யூசுப்கானுக்கு கானுக்கு பீரங்கி படைகள் வந்து சேர்ந்தது எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செப்டம்பர் மாதம் ஓகேங்களா கொஷின் நம்பர் தேர்ட்டீன் நெற்கட்டும் சேவலில் யூசுப் கான் எத்தனை மாதங்கள் தாக்குதல் நடத்தினார் நெற்கட்டும் சேவலில் நெற்கட்டும் சேவல் கோட்டையை முற்றுகையிட்டு யூசுப்கான் எத்தனை மாதங்கள் தாக்குதல் நடத்தினார் ஆன்சர் இரண்டு மாதங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கார் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் பூலிதேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் யூசுப்கான் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது எந்த மூன்று கோட்டைகள் தேவரோட மூன்று முக்கிய கோட்டைகள் வந்து யூசுப்கானோட கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கு ஸோ அது எந்தெந்த பிளேஸ் ஆன்சர் நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் நல்லூர் பனையூர் ஓகேங்களா தேவரோட எந்தெந்த மூன்று முக்கிய கோட்டைகள் யூசுப்கானோட கட்டுப்பாட்டிற்குள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் நல்லூர் பனையூர் ஓகேங்களா ஸோ இந்த பிளேஸ்லாம் யூசுப் யூசுப்கானோட கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கு ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் கான் எப்போது தூக்கிலிடப்பட்டார் யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பூலிதேவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு பூலிதேவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ யூசுப்கான் தூக்கிலிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு தான் ஸோ அதுக்கப்புறம் புலிதேவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிருக்கார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு ஓகேங்களா கொஷின் நம்பர் செவன்டீன் கேப்டன் கேம்பல் என்பவரால் புலிதேவர் தோற்கடிக்கப்பட்டது எந்த ஆண்டு கேப்டன் கேம்பல் என்பவரால் புலிதேவர் தோற்கடிக்கப்பட்டது எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஸோ இந்த ஆண்டுகள்லாம் உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டில் உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா இந்த லெஸனுக்கான ரிட்டன் நோட்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதில் போயிட்டு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் கிட்ட புக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இயர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ இயர்ஸ் வந்து மாற்றி மெமரி பண்ணிடாதீங்க ஓகேங்களா கொஷின் நம்பர் எயிட்டீன் செல்லமுத்து சேதுபதி அதாவது ராமநாதபுர அரசருக்கு பிறந்த மகளின் பெயர் செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்தவர் ஆன்சர் வேலுநாச்சியார் ஸோ செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுர அரசராக இருந்திருக்காரு ஸோ இவங்க இவருக்கு பிறந்த ஒரே ஒரு மகள் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் ஓகேங்களா கொஷின் நம்பர் நைன்டீன் வேலுநாச்சியாருக்கு எத்தனையாவது வயதில் திருமணம் நடந்தது வேலுநாச்சியாருக்கு எத்தனையாவது வயதில் திருமணம் நடந்தது யாருடன் திருமணம் நடந்தது கணவர் பெயர் என்ன ஆன்சர் வேலுநாச்சியாருக்கு பதினாறாவது வயதில் திருமணம் ஆகிருக்கும் ஸோ சிவகங்கை மன்னர் முத்துவடுகாதரை தான் வந்து திருமணம் செய்து வச்சுருப்பாங்க ஸோ ஆன்சர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி முத்துவடுகநாதர் மற்றும் வேலுநாச்சியார் இவர்களுக்கு பிறந்த குழந்தையின் பெயர் என்ன முத்துவடுகநாதர் மற்றும் வேலுநாச்சியாருக்கு பிறந்த குழந்தையின் பெயர் என்ன ஆன்சர் வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் சிவகங்கை மன்னர் யார் சிவகங்கையின் மன்னர் யார் ஆல்ரெடி இதற்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஆன்சர் முத்துவடுகநாதர் ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆர்காட்டு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் இவங்க வந்து காளையார் கோவில் அரண்மனையில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த போரில் யார் வந்து கொல்லப்பட்டது இவங்க நடத்தின இந்த போரில் யார் வந்து கொல்லப்பட்டார் ஆர்காட்நவாப் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் இவங்க தலைமையில் காளையார்கோவில் கோவில் அரண்மனையில் தாக்குதல் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த போரில் கொல்லப்பட்டவர் யார் காளையார் கோவில் அரண்மனை தாக்குதலில் கொல்லப்பட்டவரின் பெயர் என்ன ஆன்சர் முத்துவடுகநாதர் ஓகேங்களா ஸோ காளையார் கோவில் நல்ல நடைபெற்ற அந்த தாக்குதலில் தான் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பார் ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டு ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ வேலுநாச்சியார் மகளோடு அதாவது கணவர் இருந்ததுக்கப்புறமா மகளோடு தப்பி சென்று யாருடைய பாதுகாப்பில் இருந்தார் வேலுநாச்சியார் கணவர் இருந்ததுக்கப்புறமா மகளோடு தப்பி சென்று யாருடைய பாதுகாப்பில் இருந்தார் ஆன்சர் கோபாலநாயக்கர் ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வேலுநாச்சியார் எத்தனை ஆண்டுகள் கோபால நாயக்கர் அவரோட பாதுகாப்பில் வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார் எத்தனை ஆண்டுகள் கோபால கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்து வந்தார் எந்த பிளேஸ்ல வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல விருப்பாச்சி அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து மறைமுகமாக வேலுநாச்சர் வாழ்ந்து வந்திருக்காங்க ஸோ அது எத்தனை ஆண்டுகள் திண்டுக்கல் விருப்பாச்சி பிளேஸ்ல எத்தனை ஆண்டுகள் இருந்தார் ஆன்சர் எட்டு ஆண்டுகள் ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தாண்டவராயனார் யாருக்கு கடிதம் எழுதினார் தாண்டவராயனார் யாருக்கு கடிதம் எழுதினார் ஆன்சர் ஐதர் அலி இந்த தாண்டவராயனார் அப்படின்றவர் ஒரு இராணுவ தலைவர் அதாவது தலவாய் அப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தலவாய்னு சொல்லுவாங்க தலவாய் அப்படின்னா இராணுவ தலைவர் இந்த தாண்டவராயனார் பார்த்தீங்கன்னா ஐதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எதற்காக கடிதம் எழுதினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரிட்டன் நோட்ஸில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நோட்ஸை பார்த்துக்கோங்க ஸோ தாண்டவராயனார் வந்து ஐதர் அலிக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பார் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வேலுநாச்சியார் கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகள் பிணக்குகள் அப்படின்னா கோவங்கள் அதெல்லாம் ஓகேங்களா பிணக்குகளை எந்த மொழியில் கடிதம் எழுதினார் வேலுநாச்சியார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை எந்த மொழியில் கடிதம் எழுதினார் ஆன்சர் உருது மொழி ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் கோபால நாயக்கர் எந்த பாளையக்காரராக இருந்தார் கோபால நாயக்கர் எந்த பகுதி பாளையக்காரர் ஆன்சர் கோபால நாயக்கர் விருப்பாச்சி பாளையக்காரர் ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் நாயக்கர் பிரிட்டிஷ் படையால் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார் கோபாலநாயக்கருக்கும் பிரிட்டிஷ் படைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் ஒரு கடும் போர் நடைபெற்றிருக்கு ஸோ அந்த போரில் பார்த்தீங்கன்னா கோபாலநாயக்கர் பிரிட்டிஷ் படையால் கொல்லப்பட்டிருப்பார் ஸோ அந்த ஆண்டு சொல்லுங்கள் எந்த ஆண்டு கோபாலநாயக்கர் இறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் கோபாலநாயக்கருக்கும் பிரிட்டிஷ் படைக்கும் எங்கு போர் நடைபெற்றது கோபாலநாயக்கருக்கும் பிரிட்டிஷ் படைக்கும் நடைபெற்ற எங்கே வந்து போர் நடைபெற்றது எந்த பிளேஸில் இதற்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஆன்சர் வந்து ஆனைமலையில் ஓகேவா ஸோ அங்கே நடைபெற்ற போரில் தான் வந்து கோபாலநாயக்கர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து கொல்லப்பட்டிருப்பார் ஓகேங்களா கொஷின் நம்பர் தேர்ட்டி வேலுநாச்சியார் சாரி கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலி இராணுவ உதவியுடன் வேலுநாச்சியார் மீண்டும் கைப்பற்றிய பகுதி கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி இவங்களோட இராணுவ உதவியோட மீண்டும் எந்த பகுதியை வந்து கைப்பற்றினாங்க வேலுநாச்சியார் ஆன்சர் சிவகங்கை அதாவது வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையை யாரோட இராணுவ உதவியோட மீண்டும் கைப்பற்றினாங்க அப்படின்னு கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி ஓகேங்களா கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் யாருடைய உதவியுடன் வேலுநாச்சியார் மீண்டும் அரசியாக முடிசூட்டி கொண்டார் யாருடைய உதவியால் மீண்டும் அரசியாக முடிசூட்டி கொண்டார் வேலுநாச்சியார் ஆன்சர் மருது சகோதரர்கள் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி அப்படின்றது யார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது முதல் பெண் அரசி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வேலுநாச்சியார் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியின் பெயர் என்ன வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியின் பெயர் என்ன ஆன்சர் குயிலி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் குயிலை பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன ஆன்சர் உடையால் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுதக்கிடங்கிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தளவாடங்கள் அனைத்தையும் அளித்தது எந்த ஆண்டு குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுதக்கிடங்கிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தளவாடங்கள் அனைத்தையும் அழைத்த அளித்தது எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை பெயர் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை பெயர் என்ன ஆன்சர் ஜெகவீரபாண்டியன் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சி பாளையக்காரராக எந்த வயதில் பொறுப்பேற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக எத்தனையாவது வயதில் பொறுப்பேற்றார் முப்பது முப்பதாவது வயதில் தான் வந்துட்டு அவர் வந்து பாஞ்சாலக்குறிச்சி பாலைக்காரராக வந்து பொறுப்பேற்றிருப்பார் ஓகேங்களா கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதியவர்கள் என கூறிய இரு பெயர் இருவர்கள் யார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் ஆன்சர் ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அமைதி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஜேம்ஸ் லண்டன் காலின் ஜாக்சன் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய வரி அதாவது நிலவரி மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் இருந்திருக்கு ஸோ அது எந்த ஆண்டு கட்டபொம்மனிடமிருந்து வ வசூலிக்க வேண்டிய வரி மூணாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாக்கள் நிலவரி வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு ஸோ அது எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்பர் ஜாக்சன் ஜாக்சன் ராமநாத ராமநாதபுரத்தில் கட்டபொம்மன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த ஆண்டு ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பாரு ஸோ அது எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் அந்த பிளேஸில் ஜாக்சனை வந்து சந்தித்தது எப்போது ஜாக்சன் வந்து ராமநாதபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு ஆனால் கட்டபொம்மன் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துக்கு வந்து ஜாக்சனை எப்போது சந்திச்சார் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொன்பது ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் பதினெட்டில் ஜாக்சன் சொன்னார் ஆனால் இவர் வந்து சந்தித்தது பார்த்திங்கன்னா அதே ஆண்டு தான் ஆனால் செப்டம்பர் பத்தொன்பது தான் வந்து சந்திச்சுருக்காரு ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ ராமநாதபுரம் கோட்டை வாசல் நடைபெற்ற அந்த மோதலில் யார் வந்து கொல்லப்பட்டார் ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடைபெற்ற மோதலில் கொல்லப்பட்டவர் யார் லெப்டினன்ட் கிளார்க் ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ ஜாக்சன் மற்றும் கட்டபொம்மனுக்கு இடையே சந்திப்பு ஏற்பட்ட போது தப்பி செல்ல உதவி செய்தவர் யார் கட்டபொம்மனுக்கு தப்பி செல்வதுக்கு அந்த கோட்டையிலேருந்து தப்பிச்செ தப்பி செல்வதற்கு உதவி செய்தவர் யார் யாரோட உதவியோட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அந்த கோட்டையிலருந்து தப்பி தப்பிச்சு வந்தார் ஆன்சர் ஊமைதுரை கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஜாக்சன் எவ்வாறு அவமானப்படுத்தினார் அப்படின்றத யாரிடம் வந்து தெளிவுபடுத்தினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னை ஜாக்சன் எவ்வாறு அவமானப்படுத்தினார் என்பதை யாரிடம் போயிட்டு தெளிவுபடுத்தினார் ஆன்சர் மதராஸ் ஆட்சிக்குழு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் சிவசுப்ரமணியம் சிறையிலிருந்து விடுவி விடுவி அப்புறமா ஜாக்சன் பணி இடை நீக்கம் செய்திருக்காங்கல்ல ஸோ அந்த உத்தரவு போட்டது யார் சிவசுப்ரமணியம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிறையிலேருந்து விடுவிப்பு செய்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா ஜாக்சன் வந்து பணி இடைநீக்கம் செய்திருப்பாங்க பணி இடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு உத்தரவும் சொன்னது யார் ஆன்சர் ஆளுநர் எட்வர்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியம் இருந்து விடுவிக்கணும் மற்றும் ஜாக்சன் வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருப்பார் ஆளுநர் எட்வர்ட் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஜாக்சன் இடத்தில் புதிய ஆட்சியராக நியமனம் செய்தது யார் ஜாக்சனை வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பணி நீக்கம் செய்திருவாங்க ஸோ அதுக்கப்புறமா ஜாக்சனுக்கு பதிலாக புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றவரின் பெயர் என்ன ஆன்சர் எஸ் ஆர் லூசிங்டன் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கு ஆங்கிலேய ஆட்சி முன் ஆஜராகப்பட்டு குற்றவாளி அல்ல என்று முடிவு செய்தது எந்த ஆண்டு கட்டபொம்மன் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டது எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினைந்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் சிவகங்கையின் தலைவர் யார் சிவகங்கையின் தலைவர் யார் ஆன்சர் மருது பாண்டியர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் மருது சகோதரர்கள் கட்டபொம்மனை சந்திக்க தடுக்க முயன்றவர்கள் அதாவது மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்தவர் யார் ஆன்சர் லூசிங்டன் ஸோ லூசிங்டன் பார்த்திங்கன்னா மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட் போராடி இருந்திருக்காரு ஸோ ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அடுத்தடுத்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடியவர் முயன்றவர் யார்னா லூசிங்டன் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி யாரை இணை இணைக்க முயன்றார் கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி யாரை தன்னோடு இணைக்க முயன்றார் ஆன்சர் சிவகிரி பாளையக்காரர் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் கட்டபொம்மன் சரணடைய கோரிய நிபந்தனை வழங்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு கட்டபொம்மன் வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து நிபந்தனைக்கப்பட்டது ஸோ அந்த நாள் மற்றும் ஆண்டு எப்போது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்று ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்றில் தான் கட்டபொம்மன் வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா கொஷின் நம்பர் ஃபிஃப்டி டூ பானர்மன் படை பாஞ்சாலக்குறிச்சிக்கு கட்டபொம்மனை கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்றில் கட்டபொம்மன் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க பட் ஆனால் கட்டபொம்மன் வந்து அதை வந்து கண்டு கொள்ளாமல் இருந்ததன் காரணமாக பானர்மன் படை பார்த்திங்கன்னா பாஞ்சாலக்குறிச்சிக்கு சென்று அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே வந்துட்டு கட்டபொம்மனை வந்து கொண் எடுத்துகிட்டு வந்து அவரை அவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ அது எந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்றில் கோரிக்கை வச்சாங்க அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாலு நாளாக அவர் வராமல் இருந்ததுனால அவரை பார்த்திங்கன்னா பானர்மன் படை வந்துட்டு செப்டம்பர் ஃபைவ் பார்த்திங்கன்னா அவரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ செப்டம்பர் ஃபைவ் தான் ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ பானர்மேன் யாரை தூதனுப்பி கட்டபொம்மன் வந்து சரணடைய கேட்டுக்கொண்டார் பானர்மேன் யாரை தூது அனுப்பினார் கட்டபொம்மன் வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து தூது அனுப்பினார் ஆன்சர் ராமலிங்கர் ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் கல்லற்பட்டியில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டவர்கள் யார் கல்லர்பட்டில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டவரின் பெயர் என்ன ஆன்சர் சிவசுப்ரமணியனார் ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் சிவசுப்ரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் நாகலாபுரம் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் கட்டபம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் கயத்தாறு அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கயத்தாறு பிளேஸில் பாளையக்கோட்டை பாளையக்கோட்டைக்கு முன் ஓகேவா அதாவது பாளையக்கோட்டை அந்த கோட்டைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புளிய மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கயத்தாறு ஓகேவா கயத்தாறில் இருக்கக்கூடிய பாளையக்கோட்டை கொஷின் நம்பர் ஃபிஃப்டி செவன் முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள் யார் யார் முத்துவடுகநாதரின் திறமையான படை யார் யார் ஆன்சர் பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் முத்துவடுகாதர் எந்த போரில் இறந்தார் முத்துவடுகநாதர் எந்த போரில் காலமானார் காளையார் கோவில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி நைன் கட்டபொம்மன் இறப்பிற்கு பின் சகோதரரான யார் வந்து இந்த பணியில் இணைந்தாங்க இணைந்தார் அதாவது கட்டபொம்மன் அப்புறமா அந்த பொறுப்பில் இருந்தவர் யார் ஆன்சர் ஊமைத்துறை ஓகேவா ஸோ கட்டபொம்மன் அப்புறமா அவருடைய சகோதரரான ஊமைத்துறை வந்து அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றியிருக்காரு ஓகேங்களா கொஷின் நம்பர் சிக்ஸ்டி கட்டபொம்மன் கழகம் எப்போது ஒடுக்கப்பட்டது கட்டபொம்மன் கழகம் எப்போது ஒடுக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் இரண்டாவது பாளையக்காரர் போர் உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு அதாவது கட்டபொம்மன் கழகம் தான் பார்த்தீங்கன்னா முதல் பாளைய பாளையக்காரர் போர் ஸோ அது வந்து ஒடுக்கப்பட்டது ஏன்னா கட்டபொம்மன் இருந்ததுக்கப்புறமா அந்த கழகம் வந்து முடிஞ்சிச்சு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த கட்டபொம்மன் கழகம் முடிந்து விட்டது ஸோ மீண்டும் இரண்டாவது பாளையக்காரர் போர் பிரிட்டிஷார் வந்து இதை வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இரண்டாவது பாளையக்காரர் போர் எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூறு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி கட்டபொம்மன் கழகம் முடிந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி எட்நூறுல இரண்டாவது பாலைக்காரர் வந்திருக்கும் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி டூ கோயம்புத்தூர் எழுச்சி எந்தெந்த பகுதிகளில் பரவியது கோயம்புத்தூர் எழுச்சி எந்தெந்த பகுதிகளில் பரவியது ஆன்சர் ராமநாதபுரம் மதுரை கொஷின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ பாலைக்காரர்கள் தூக்கிலிடப்பட்ட பகுதி பாளையக்காரர்கள் தூக்கிலிடப்பட்ட பகுதி ஆன்சர் கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் சின்ன சிறையிலிருந்து தப்பி சென்று யாருடன் அழைத்து செல்லப்பட்டார் சின்ன மருது சிறையில் தி சிறையிலேருந்து தப்பி சென்று இருந்தார் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா எங்கே போயிட்டு அவர் வந்து யாரோட உதவியோடு வந்து அவர் வந்து சேஃபாக இருந்தார் ஆன்சர் ஊமைதுரை மற்றும் செவத்தையா ஸோ இவங்களோட தலைமையிடமான சிறு வயலுக்கு வந்து கொண்டு சென்றிருப்பாங்க ஸோ ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னா ஊமைதுரை மற்றும் செவத்தையா ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் நாட்டின் விடுதலை முன்னிறுத்திய பிரகடனமாக வெளியிட்ட அறிக்கையின் பெயர் என்ன நாட்டின் விடுதலை முன்னிறுத்திய பிரகடனமாக மருது சகோதரர்கள் வெளியிட்ட பேரறிக்கையின் பெயர் என்ன ஆன்சர் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் ஆன்சர் ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் ஓகேங்களா கொஷின் நம்பர் சிக்ஸ்டி செவன் ஊமைதுரை மற்றும் செவத்தையா இருவர்களுடைய தலை வந்து பாண்டால் பாஞ்சாலக்குறிச்சியில் வந்து இவங்களை வந்து தலை வெட்டி கொலை செய்திருப்பாங்க ஸோ அது எந்த ஆண்டு ஊமைத்துறை மற்றும் செவத்தாயாவின் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் ஸோ அது எந்த பிளேஸ் அப்புறம் ஆண்டு சொல்லுங்கள் ஆன்சர் பாஞ்சால குறிச்சில ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் தென்னிந்திய புரட்சி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி நைன் கர்நாடக உடன்படிக்கை எப்போது கர்நாடக உடன்படிக்கை எப்போது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கொஷின் நம்பர் செவன்ட்டி பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தவுடன் அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு படைகளும் கலைக்கப்பட்டது அது எந்த ஆண்டு பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய கோட்டைகள் எல்லாமே கோட்டைகள் படைகள் எல்லாமே இடிக்கப்பட்டு கலைக்கப்பட்டிருக்கு ஸோ அது எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஓகேங்களா கொஷின் நம்பர் 71 ஒன் தீரன் சின்னமலை எவ்வாறு அழைக்கப்பட்டார் தீரன் சின்னமலை எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் தீர்த்தங்கிரி தீரன் சின்னமலை எப்போது பிறந்தார் தீரன் சின்னமலையின் பிறப்பு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா கொஷின் நம்பர் செவன்டி த்ரீ கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்தவர் யார் கொங்கு பகுதியில் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்காக தீர்வு வழங்குதல் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டவரின் பெயர் என்ன ஆன்சர் தீரன் சின்னமலை கொஷின் நம்பர் செவன்ட்டி ஃபோர் திப்புவின் திவான் மற்றும் தீரன் சின்னமலை இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிளேஸில் மோதல் ஏற்பட்டது அதாவது திப்புவோட திவான் மற்றும் தீரன் சின்னமலை தீர்த்தங்கிரி என்று அழைக்கக்கூடிய தீரன் சின்னமலை இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிளேஸில் மோதல் ஏற்பட்டது ஆன்சர் நொய்யல் அப்படின்ற பிளேஸில் தான் இதில் பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை தான் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார் ஓகேங்களா கொஷின் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் தீரன் எழுப்பிய கோட்டையின் பெயர் என்ன தீரன் சின்னமலை எழுப்பிய கோட்டையின் பெயர் என்ன ஆன்சர் நிலை கொஷின் நம்பர் செவன்டி சிக்ஸ் தீரன் பிடிப்படாமல் இருப்பதற்காக கையாண்ட போரின் பெயர் என்ன தீரன் பிடிப்படாமல் இருப்பதற்காக கையாண்ட போரின் பெயர் என்ன ஆன்சர் கொரிலா போர் கொஷின் நம்பர் செவன்டி செவன் தீரன் சின்னமலை மற்றும் சகோதரர் தீரன் மற்றும் சகோதரர்களை கைது செய்து ஆங்கிலேயர்கள் எந்த பகுதியில் சிறை வைத்தனர் தீரன் சின்னமலை மற்றும் அவருடைய சகோதரர்களை கைது செய்து ஆங்கிலேயர்கள் எந்த பகுதியில் சிறை வைத்தனர் ஆன்சர் சங்ககிரி கொஷின் நம்பர் செவன்டி எயிட் தீரன் சின்னமலை மற்றும் சகோதரர்களை சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு தீரன் மற்றும் சகோதரர்களை சங்ககிரி கோட்டை நூச்சியில் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க ஸோ எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஓகேங்களா கொஷின் நம்பர் செவன்டி நைன் வேலூர் புரட்சி எப்போது வேலூர் புரட்சி ஆன்சர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறு கொஷின் நம்பர் எயிட்டி திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற வருடம் திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு பெற்றது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கொஷின் நம்பர் எயிட்டி ஒன் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் இணைக்கப்பட்ட மைசூர் போரின் முடிவில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இணைக்கப்பட்ட பகுதி எந்த பகுதி ஆன்சர் கோயம்புத்தூர் கொஷின் நம்பர் எயிட்டி டூ கட்டபொம்மனின் எதிர்ப்பு எந்த ஆண்டு கட்டபொம்மனின் எதிர்ப்பு எந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொஸ்டின் நம்பர் எயிட்டி த்ரீ மருது சகோதரர்களின் எதிர்ப்பு எப்போது மருது சகோதரர்களின் எதிர்ப்பு எப்போது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கொஷின் நம்பர் எயிட்டி ஃபோர் புரட்சி ஏற்படுவதற்காக இயக்க சக்தியாக புதிய இராணுவ முறையை வெளியிட்டவர்கள் யார் புரட்சி ஏற்படுவதற்காக இயக்க சக்தியாக புதிய ராணுவ முறையை வெளியிட்டவர் யார் ஆன்சர் சர் ஜான் கிரடாக் கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவாங்க அதாவது தலைமை தளபதி இராணுவத்தோட தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் இவர் வந்து புதிய இராணுவ முறையை வந்து வெளியிட்டிருப்பாரு கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபைவ் அதிகாலை முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இயங்கினர் அது எந்த ஆண்டு அதிகாலையிலேயே முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகள் வந்து துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கியிருக்காங்க ஸோ அது எந்த ஆண்டு ஆண்டுகள் தான் நிறைய நான் கேட்டுகிட்ருக்கேன் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் ஆண்டுகள் தான் ஞாபகத்தில் இருக்காது ஸோ உங்களுக்கு இயர்ஸ் புரியல அப்படின்னா நோட்ஸ் பார்த்து க்ளியராக நோட் பண்ணிக்கோங்க இந்த லெசனுக்கான நோட்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் சரிங்களா ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அன்றைக்கு தான் பார்த்திங்கன்னா முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவுகள் வந்து துப்பாக்கிகளின் முழக்கத்தோட புரட்சியில் இறங்கியிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து ஓகேங்களா கொஷின் நம்பர் எயிட்டி சிக்ஸ் குதிரைப்படை தளபதி யார் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதி யார் ஆன்சர் கர்னல் ஜில்லஸ்பி கொஷின் நம்பர் எயிட்டி செவன் ஜில்லஸ்பி யாருடைய தலைமையில் கோட்டையை வந்தடைந்தார் ஜில்லஸ்பி யாருடைய தலைமையில் கோட்டையை வந்தடைந்தார் ஆன்சர்

மைசூரின் மைசூர் சுல்தானின் புதிய மன்னராக பிரகடனம் செய்யப்பட்டவர் யார் அந்த வேலூர் புரட்சி நடைபெற்று பெற்றுக்கொண்டிருந்த அந்த சமயத்தில் மைசூர் சுல்தானின் புதிய மன்னராக யார் வந்து பிரகடனம் செய்யப்பட்டார் ஆன்சர் பதே ஹைதர் அதாவது திப்புவோட மூத்த மகனாக இருந்த பதே ஹைதர் தான் வந்து புதிய மன்னராக வந்து பிரகடனம் செய்யப்பட்டிருப்பார் ஓகேவா கொஷின் நம்பர் நைன்ட்டி லாஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தால் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சி தோல்வியில் முடிந்ததுக்கு பிறகு மீண்டும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்த புரட்சி வந்து எதிரொலித்தது வேலூர் புரட்சி முடிவடைந்ததுக்கு பிறகு எந்தெந்த பகுதிகளில் மீண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இந்த புரட்சி எதிரொலித்தது அந்த ப்ளேஸ்லாம் சொல்லுங்கள் ஆன்சர் பெல்லாரி வாலாஜாபாத் ஹைதராபாத் பெங்களூர் நந்திதுர்கம் சங்கரி துர்கம் ஓகேங்களா பெல்லாரி வாலாஜாபாத் ஹைதராபாத் பெங்களூர் நந்திதுர்கம் சங்கரிதுர்க்கம் ஸோ இந்த ப்ளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சிக்கு அப்புறமா புரட்சி வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசனில் பார்த்திங்கன்னா நைன்டி கொஷின்ஸ்கான அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் இந்த லெசனை ஒரு டைம் புக்லையோ பிடிஎஃப்லையோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆடி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்படி உங்கள்கிட்ட புக்கு பிடிஎஃப் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த லெசன்கான ரிட்டன் நோட்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆடி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சிந்தா தாய்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ